அஸ்தே புத்தகம் அக்ஷசூத்ர வலயம் உத்தாரஞ்ச சச்சிதானந்தமயம் விப்ராணம் கமலபிரவணம் சுசிரை சர்வாத்மிரலோகினம் முக்தாமணி பூஷை விலசிதம் வியாக்கியான பீடாஸ்திதம் வியாசாதீர் முனிபங்கவை பரிவிரதம் சாஸ்தாரம் உந்தார்பஜே. திருக்கரங்களில் புத்தகம், ஜபமாலை, செண்முத்திரை, செந்தாமரை, தங்கத்திலான எழுதுகோல், தரித்து முத்துக்கப்பான ஒளிபொருந்திய ஆபரணங்களை பூண்டு வியாசர் முதலான முனிவர்களை பணிந்த யாக்கியமான பீடத்தில் அமர்ந்தவர்களும் சாஸ்தாவை மனதில் பூஜிக்கின்றேன். நேற்றைய தினம் மகிஷி வதம் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி கௌதமருக்கு சாஸ்தா அருளை இதை பற்றி பார்ப்போம். ஒரு காலத்தில் ரொம்ப நாளைக்கு மழை இல்லாமல் இருந்தது. பெரும் பஞ்சம் வேற உண்டாயிடுச்சு. மக்கள் உணவில்லாமல் மடியத் தொடங்கினார்கள். சாஸ்தாவின் பக்தரான கௌத முனிவர் மட்டும் பஞ்சத்தில் பாதிக்கப்படாமல் காத்தருளினார். சகல வளங்களும் யாக யக்கியங்களும் நடத்தி கொண்டிருந்தார். அந்த யாக யக்கியங்களுக்கு வேண்டிக்கூடிய சாமான்கள்லாம் அவற்றை நிறைய இருந்தது. யார் என்ன கேட்டாலும் கொடுத்துட்டு அக்ஷய பாத்திரம் மாதிரி அவர் கொடுத்துட்டுருந்தார். என்னெல்லாம் வேணுமோ அவ்வளவையும் கொடுத்தார். அனைவருக்கும் உணவு இடம் அளித்தார். இத்தனை பேரையும் ஆதரித்த பின்னும் தவ வலிமை மிக்க கௌதமரிடமிருந்து வசதி குறையவே இல்லை. அவற்றை அக்ஷய பாத்திரம் மாதிரி எல்லாம் இருந்து என்ன கேட்டாலும் கொடுத்தார். அன்னதானம்னா அவ்வளோ என்ன பண்ணிட்டு இருந்தார். வரவாளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். அவற்றை எதுவுமே குறையாமல் நிம்மதியாக இருந்துகிட்டு இருக்கும்போது மழை பொழிவதற்கும் தடுப்பதற்குமான பொறுப்பாளியான தேவேந்திரன், தேவேந்திரன் தான் நமக்கு மழையும் கொடுக்கணும், மழை இல்லாமலும் பண்ணணும். அப்போ ஏற்பட்ட தேவேந்திரன் இதை கண்டு கோபப்பட்டான். இந்திரன் அவரை வழிவாங்க தீர்மானித்தான். இந்திரனும் அந்தனர் வேடம் பூண்டு கௌதமர் ஆசிரமத்தில் மற்றவருடன் தங்கினான். அவரிடையே கௌதமரை குறித்து எதிர்மறையாக பேசினான். நயவஞ்சகம் படைத்தவர், வெளியில் பார்க்குறதுக்கு தான் கௌதம் மறுபடியும் இருக்கார், அதே அவர் செய்கிறது பூரா தப்பு செஞ்சுட்டுருக்கார், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பசுக்களை கொண்டுருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் இந்திரன் சொன்னார். நம்மடமேங்கிறதுக்காக வேண்டி ஒரு பசு ஒன்றை உற்பத்தி பண்ண, அது என்ன பசு அப்படிங்கிறனா மாய பசு. அந்த பசு உருவாக்கி நிச்சயில் இருந்த கௌதமர்மன், அவர் வந்து யோக நிலையில் தபஸில் இருக்கார். அந்த சமயத்தில் கௌதமர்மன் சென்று தொந்தரவு கொடுத்தார். ஜபத்தை முடித்ததுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த கௌதமருக்கு முன்னாடி தொல்லை கொடுக்கும் பசுவை விரட்ட அங்கிருந்த ஒரு புல், தர்ப புல்லை எடுத்து அதுக்கு மேலே தட்டினார். மாய பசுவும் இறந்து விட்டது. இதை கண்ட வேதியர்கள் கௌதமர்கள் பசுவை வதை செய்து விட்டதாக ஏசினார்கள். கௌதமர் தன் ஞான திருஷ்டியினால் நடந்தது என்னவென்று உணர்ந்தார். தன்னை பழிவாங்க எண்ணி வீண்பழி சுமத்திய இந்திரன் இந்திரனை கடுமையாக சபித்தார். தன்னால் ஆதரவு அளிக்கப்பட்டதையும் மறந்து தனக்கு தீங்கிழைத்ததை நினைத்த வேதியர் முனிவர்களுக்கும் கொடுமையான சாபங்களை இட்டார். மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டதின் பேரில் சாப நிவர்த்திக்கு உபாயம் கூறினார். மன அழுத்தத்துடன் சோமாரண்யம் என்னும் காட்டிற்கு ஜெயந்தி என்னும் க்ஷேத்திரத்துக்கு இடையே உள்ள ஒரு கிராமத்தில் தனிமையில் அமர்ந்து சாஸ்தாவை பிரார்த்தனை பண்ணார். கௌதமர் திடபக்தி மற்றும் ஆராதனைகளால் சந்தோஷமான சாஸ்தா பூர்ண புஷ்களையோடு காட்சி கொடுத்தார். அவருக்கு கௌதமரை சமாதானப்படுத்தி பசுவதை தோஷத்திலிருந்து விடுவித்தார். திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கும் உள்ள பழமையான அருஞ்சுரை காத்த ஐயனார் கோயில் கௌதமர் தவம் புரிந்த இடமாக தெரிகிறது. விசேஷமான ஸ்தலம். இதுக்கு பக்கத்தில் நரசிம்ம சாஸ்தான்னு கூட ஒரு சாஸ்தா இருக்கார். நம்ம போனால் போய் பார்க்கணும். நம்ம இந்த சாஸ்தான் கோவிலுக்கெல்லாம் ஜாஸ்தி போகிறதில்லை. திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கோட்டை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 சாஸ்தா ஐயனார் கோவில் இருக்குது. அதில் இந்த மாதிரி சாஸ்தாக்கள்லாம் நிறைய இருக்கார். எப்படி திருவிளையாடல் ராமாயணம்லாம் இருக்கோ அந்த மாதிரி ருத்ரன் வம்சமாகவும் விஷ்ணு வம்சமாக இருக்கக்கூடிய சாஸ்தா பிரம்மா வம்சமாகவும் இருக்கார். கௌதமருக்காக வேண்டிய அருபுரிஞ்ச இடம் கௌதமர் அங்கே தபஸ் பண்ணின இடமானதுனால இந்த இடத்துக்கு அருண் துணை காத்த ஐயனார். நாளைய தினம் சாஸ்தா அகத்தியருக்கு அருள் செய்ததை பற்றி காண்போம். சுவாமியே சரணமையப்பா.